ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்கை எஃபெக்ட்டில் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய க்ரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கான ரேஷியோ செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 9:16. ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் ஃபிட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜில் இந்த மாதிரி ஸ்கை இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 இமேஜுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்கான லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 30 seconds கிட்ட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கையில் நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஸ்கைக்கு என்ன இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை அந்த ஸ்கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு மறைஞ்சா பரவாயில்லை, மேலே அந்த ஸ்கை கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளெண்டிங் டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓவர்லே அப்படின்ற டூலை வந்து கொடுத்தால் போதும். இந்த இமேஜுக்கு எல்லோ கலர் ஸ்கை இருக்கிறதுனால ஓவர்லே கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒயிட் கலரில் ஸ்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வீடியோ கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கூட நல்லாவே இருக்கும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கிராப்பிங் டூல் வந்து இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மாஸ்க் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே வரக்கூடிய ஃபெதர் அப்படின்ற டூலை வந்து ஒரு 30 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 30-35 உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்குதோ அந்த லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இந்த ஸ்கை கூட கரெக்டாக மிர்ஜ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கான லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எடிட்டிங் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்டர் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் இமேஜுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணதுக்காரமாக அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் வர ஆப்ஷனில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த பாக்ஸ் மாதிரியான ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குது. ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கோட லென்த்தையும் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பார்டர் இமேஜ் செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் லிரிக்ஸ் வீடியோ அண்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சாங்குக்கான லிரிக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூடியூப்பில் போய் உங்களுக்கு என்ன சாங் தேவைப்படுதோ அந்த சாங்கை டைப் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லிரிக்ஸ் வீடியோ வந்து வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் எந்த இடத்துல இந்த லிரிக்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் நம்மளோட லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ இந்த ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் வர ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆஃப் இருக்குது.
ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலையும் சேம் அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸில் நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ ஸோ இந்த ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.